ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் பத்தி பேசும்போது மைக்கேல் ஃபிலிப்ஸ், கார்ல் லூயிஸ், உசைன் போல்ட், செரீனா வில்லியம்ஸ்னு பல பேர் நமக்கு ஞாபகம் வருவாங்க. இவங்கெல்லாம் உண்மையாவே ரொம்ப கிரேட். ஆனா இவங்கெல்லாம் அவங்க நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெருமை சேர்க்கணுன்றதுக்காக போராடி சாதனை படைச்சாங்க. இந்த வீடியோல நீங்க பார்க்க போற ஒரு கோல்டு மெடலிஸ்டோ உலகத்துடைய ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோவா எல்லாரும் பாக்குறாங்க. இவர் யாரு, அப்படி என்ன பெருசா பண்ணிட்டாருன்றதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த நியூஸ். ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட ஜனத்தொகையோடு தென்கிழக்கு ஏசியாவில் இருக்கிற ஒரு நாடு தான் கம்போடியா. கம்போடியா நாட்டுடைய பாதுகாப்புக்காக அந்த நாட்டில் மண்ணுக்கு அடியில் 60 லட்சம் கன்னிவெடிகளை புதைச்சி வச்சிருக்காங்களாம். கன்னிவெடிகள் எவ்வளவு ஆபத்தான வெடிப்பொருள்னு நிறைய திரைப்படங்களில் நம்ம பார்த்துருப்போம். கம்போடியாவில் இந்த கன்னிவெடிகளால் மட்டுமே இதுவரைக்கும் 64,000 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்களாம். இதை தொடர்ந்து கம்போடியா கவர்மெண்ட் அந்த ஆபத்தான கன்னிவெடிகளை அங்கிருந்து எடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு வந்த போது தான் கம்போடியாவுக்கு ஒரு நம்ப முடியாத ஆச்சரியமான தகவல்கள் தெரிய வருது. அது என்னன்னா, மாகவான் ஆப்பிரிக்க எல்லையால் கன்னிவெடிகளை கண்டுபிடிச்சு எடுக்க அசம்பாவிதங்கள் ஏற்பட ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறதால இந்த மாதிரி விலங்குகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்க. மாகவா இந்த மாதிரி விஷயத்துல பக்காவா ட்ரைனிங் எடுக்கப்பட்ட எலி. மாகவா கம்போடியா நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதுல இருந்து இதுவரைக்கும் 7 வருஷத்துல 39 கன்னிவெடிகளை எடுத்திருக்கிறதாவும் வெடிக்காத 28 வெடிப்பொருள்களை எடுத்ததாவும் சொல்லியிருக்காங்க. இதுலயே நம்ம எல்லாருக்கும் மாகவா எவ்வளவு பெரிய டான்னு புரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லங்க, 141,000 சதுரடி தூரத்தை தோண்டி மாகவா எல்லாரையும் அலர விட்டுச்சான். சாதாரணமெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட முடியுமா? அந்த தூரத்தை கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 20 ஃபுட்பால் பிச்சுக்கு சமம்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க வியூவர்ஸ், தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குன்றது கூட மாகவான்ற எலிக்கு தெரியாது. மாகவாவோட அசாத்திய முயற்சியால் அதை பெருமைப்படுத்தணுன்றதுக்காகவே இங்கிலாந்து நாட்டுடைய கால்நடை அமைப்பு மாகவான்ற எலிக்கு கோல்டு மெடல் கொடுத்து பாராட்டி இருக்காங்க. இப்ப சொல்லுங்க வியூவர்ஸ், மாகவான்ற எலி உண்மையாவே ஒரு ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ தானே? இது வரைக்கும் நீங்க கேட்ட நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வீடியோவை பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு நீங்க புது மெம்பரா இருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.